ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கிக்கே பேசுகிறேன். நீங்கள் நம்ம புது வீடியோவில் வந்திருக்கோம். அது என்னென்னா த மேண்டலோரியன் பார்ட் 2 & 3, ஐ மீன் எபிசோட் 3 & 2, அதை பார்க்க தான் வந்திருக்கோம். எங்கள் சேனல் நீங்கள் புது வர இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன், லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம ரெண்டு பாட்டை சேர்த்து பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, யார் யார் இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க அதை வந்து நான் வந்து எப்படின்னு இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து த மேண்டலோரியன், அவர் வந்து மேண்டல்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தாத்தா, அதுக்கப்புறம் கிரிஃப், அதுக்கப்புறம் வந்து ஒரு சீஃப் யோடா கிட். இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. சரி, வளவன் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ப்ரீவியஸ் பார்ட்டான மேண்டலோரியனில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க பவுண்டி பண்ணிட்டு வர சொல்லி. அது பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பஸ் கார்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டலோரியன்கிட்ட சொல்லுவாங்க சீஃப் வந்து. அதையும் பண்ணுறதுக்காக அவர் போயிடுவார். போயிட்டு அங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த தாத்தா ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் அவரோட ஹெல்ப் மூலிமா அந் யாடா கிட்ட வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. அதுதான் ஃபஸ்ட் பார்ட்டோட இது. இப்போ கதையை பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும். சாப்டர் 2 வந்து த சைல்டு. கதையோட தொடக்கத்தில் மேண்டலோரியன் வந்து அந்த சைல்டை கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த யாடோ சைல்டை கூப்பிட்டு வரும்போது ஒரு சத்தம், அது என்னென்னா யாரோ வந்து எகிரி எகிரி குச்சிட்டு இவங்களை பயமுட்டுறாங்க. அப்போது வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு பவுண்டி ஹண்டர்ஸ். இவங்களை இந்த பவுண்டி ஹண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிட்டை தேடி எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேண்டலோரியன் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. மேண்டலோரியன் வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு இந்த பவுண்டி ஹண்டர் மிஷினை பார்க்குறாரு. எத்தனை பேர் இது கிளம்பியிருக்காங்களேன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மேண்டலோரியனுக்கு வந்து அந்த சண்டையில் அடிபட்டுரும். ஸோ அதனால் அதை ஹீல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த டைமில் அந்த சைல்டு வந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்கும் போது கிட்ட வந்து அது ஏதோ தொடத்துக்கு பார்க்கும். ஆனால் மேண்டலோரியன் திருப்பி திருப்பி எடுத்து வச்சுருவார். அது என்னத்துக்கு அதை தொட பார்க்கணும்னா, அதால் ஹீல் பண்ண முடியும். அதை பார்க்கும். இதை வந்து நீங்கள் வர வர பாட்டில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே வச்சுருவார். உள்ளே வச்சு அதுக்கப்புறம் காலையில் ஆகிடுது. அவங்க ஷிப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஷிப்பை போயிட்டு அடையும் போது அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் மேண்டலோரியனுக்கு. என்னென்னா, அவங்க ஷிப்பையே வந்து உதிரி உதிரியாக பிரிச்சுட்டு ஒருத்தங்க ஜாவான்ற ஒருத்தங்க அந்த திருடங்க வந்து திருடிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்ருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும்போது கோபம் அடைஞ்சு அங்கே இருக்கிறவங்க அந்த ஜாவா மக்களை வந்து சுட ஆரம்பிச்சுடுவார். சுட ஆரம்பித்தோடனே அவங்க எல்லாம் பதறி அடித்து ஓட, இவர் திருப்பி துரத்திட்டு போக, அந்த டைமில் அங்கேருந்து அவர் எவ்வளோ தான் முயற்சி பண்ணி அதை அவங்க நிறுத்தணும்னு பார்க்கனாலும் அந்த கூட்டமாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு மயக்கடைச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. மேண்டலோரியன் கீழே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மேண்டலோரியன் வழி இல்லாமல் நம்ம ஷிப்பில் எதாவது ஒர்க் ஆகுதா, எதாவது மிச்சம் விட்டு போயிருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக வராரு. எதுவுமே ஒர்க் ஆகலை, ஷிப்பே டேமேஜில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா, நடந்தே வந்து அந்த தாத்தாவோட இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர்கிட்ட உதவி கேட்குறாரு. அவர் வந்து, சரி நான் செய்கிறேன், இதை தான் நீ தேடி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு வந்து மேண்டலோரியன் சொல்கிறாரு. அந்த டைமில் அந்த சைல்டு என்ன பண்ணோன்னா, அங்கே இருக்கிற தவளை கட்டாயம் எடுத்து வாயில் போட்டு முழுங்கி சாப்பிட்டோம். அது துப்புன்னு சொன்னாலும் அது கேட்காது. அதுக்கப்புறம் மேண்டலோரியன் வந்து தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. எதுக்காகனா, ஏன்னா ஜாவா மக்களை வந்து தாத்தாவுக்கு தெரியும். ஸோ அதனால் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க காலையில் ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆகிட்ட பிறகு என்னென்னா, அந்த தாத்தா வந்து அவங்களுக்கு எல்லோரும் வணக்கம் போட்டு இவங்கக்கிட்டே சொல்கிறாரு. மேண்டலோரியன்கிட்ட அவங்களுக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. சொன்னோன்னே, நீ உன்னோட வெப்பன்ஸ்லாம் கீழே போட்டால் தான் நீ அவங்க உன்னோட பொருள் தருவாங்க, இல்லைன்னா தர மாட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. மேண்டலோரியன் சொல்கிறாரு, அது என்னோடய வெப்பன்ஸ் வந்து என்னோடய உறுப்பு மாதிரி, அது என் குடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீ உன் பொருளை எடுக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த தாத்தா வந்து சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாவா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லாத்தையும் வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாங்க. நான் ஏன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டலோரியன் சொல்கிறாரு. ஏன்னா என்னோடய பார்ட்டியை நீங்கள் திருடிட்டு என்கிட்டயே ட்ரேட் பண்ண கேட்பீங்களா அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். மேண்டலோரியன்களும் அவங்க பாஷை பேசுகிறாரு. பேசினோடனே அவங்க வந்து, எங்கள் பாஷை கூட தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்கலாக பேசி அவர் கலாய்க்க, அப்போ இது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அவர் ஃபயரை ஃப்ளேம் த்ரோவை எடுத்து பயமுறுத்தேன். அப்போ வந்து தாத்தா வந்து அவங்க சாந்தப்படுத்தி விட்டு, சரி ஒரு டீலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த சைல்டு வேணும் அப்படின்னு வந்து சொல்ல, அதை தவிர வேறு எதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னோடனே அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒன்று கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு முட்டை வேணும். முட்டையா, என்ன முட்டை அப்படின்னு வந்து மேண்டலோரியன் கேட்க, அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டோடனே மேண்டலோரியன்கிட்ட சொல்லுவாங்க, இங்கேருந்து அப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு குகை இருக்கும், அந்த குகைக்குள்ளே தான் அது இருக்கும், அந்த முட்டையை போய் எடுத்துருவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேண்டலோரியன் கிளம்பி போயிடுவார். அந்த குகையில போயிட்டு நின்று பார்ப்பார், எல்லாருக்கும் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ளே போய் தேட ஆரம்பிப்பார். தேட ஆரம்பிக்கிறது அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் அவருக்கு. அங்கே ஒரு மிருகம் இருக்கும், அவரை பார்த்தோன்னே தூக்கி வீசி அடிச்சிடும் வெளில.
தூக்கடிச்சதுல அந்த ஆர்மர் எல்லாமே உடஞ்சிரும் அவருக்கு. அது என்ன மிருகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைனோசரஸ், காண்டா மிருகம். அப்போ வந்து மாண்டலோரியன் கன் எடுத்து சுட பார்க்குறாரு, ஆனால் அது ஒன்றுமே கன்னு ஒர்க்கே ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ண முடியலன்னு தெரியும், கத்தி வச்சு நின்று அடிக்க பார்க்குறாரு, அது தூக்கி போட்டு இவர் பெரட்டி எடுக்குது. அப்புறம் லாஸ்ட் ட்ரை ஒரு நெருப்பு வச்சு கூட ட்ரை பண்ணி பார்ப்பார், அந்த நெருப்பு கூட வேலைக்கு ஆகாது. தீர்த்து கரெக்டாக நிற்கும் போது அப்போது அந்த டைமில் ஒரு ஆச்சரியம் நடக்கல. அந்த ஆச்சரியம் என்னென்னா, அந்த சைல்டு வந்து அந்த காண்டா மிருகத்தை தடுத்து அப்படியே தூக்கிடும். அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டுருவார் மாண்டலோரியன் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அதால் முடிய தூக்கிட்டே இருக்கும், அப்படியே திடீர்னு மயக்க போட்டு விழுந்து அவர் அது கீழே விழுந்தோடனே அந்த மாண்டலோரியன் என்ன பண்ணுறாருனா, அந்த கண்ணிலே எடுத்து குத்தி சாவடிச்சிட்றாரு. சாவடிச்சிட்ட பிறகு அதை பார்க்குறாரு, கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, இவ்வளோ பவர் இது இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த எக்கை எடுக்கிறாரு, உள்ளே தேடி எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த தாத்தா கிட்டே சொல்கிறாரு, எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்களே, அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ இவ்வளோ நேரம் எடுத்துக்கினியே அதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த ஜாவா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட பொருட்கள்லாம் திருப்பி தந்துடுறாங்க. அப்புறம் வரும்போது அந்த குழந்தைய பார்க்குறாரு, அது இன்னும் தூக்கத்தில் மயக்கமாகவே இருக்குது. தாத்தா வந்து கேட்குறாரு, எதாவது அடிபட்டுருக்கா அந்த குழந்தைக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, சிக்கலி எதுவும் இன்ஜூர்ட் ஆகலை பட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தாத்தா கேட்குறாரு, எனக்கு இன்னும் புரியல, திருப்பி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே அதை பிளாங்க் பண்ணி முட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷிப் அடைகிறாங்க. ஷிப் அடைஞ்சு அங்கே பார்க்குறாங்க, இதை சரி பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்வார். சொல்லிட்டோடனே அது ஷிப்பும் ரெடி பண்ணுறாங்க, ரெண்டு நாளில் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஷிப்பு ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் மாண்டலோரியன் சொல்கிறாரு, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு எதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னோடய பாதி ரிவார்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ என்னோடய கெஸ்ட்டு, நான் உனக்காக செய்யறது கடன் பட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லிட்டோடனே என்னோட கிராமத்துக்கு ஒரு அமைதியை கொண்டு வந்துட்டேன், அதுவே எனக்கு செஞ்ச பெரிய ஒரு உதவி அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்பேஸ்க்கு போயிடுறாங்க. போகும்போது அந்த சைல்டை எழுப்பி பார்க்குறாரு, அது எழுந்துக்கவே இல்லை. சரி ஓகே, திரும்பி ஷிப்பை ஓட்ட பார்க்குறாரு, அந்த டைமில் சைல்டு எழுந்துக்குது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி செகண்ட் பாட்டை முடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம தேர்ட் பாட்டை பார்ப்போம். இந்த சாப்டர் பேர் த சின். இதில் முக்கியமான ரோல் யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா, மாண்டலோரியன் கிரிஃப், அப்புறம் சீஃப், அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர், அப்புறம் மாண்டலோரியன் இனம், அதுக்கப்புறம் அந்த யாடா கிட். சரி வளவன் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மாண்டலோரியன் என்ன பண்ணிட்டுருக்காருனா, அந்த சைல்டோட வந்துட்டுருக்காரு ஸ்பேஸ்ஷிப்பில். வந்துட்டு இருக்கும்போது அந்த சைல்டு எழுந்துக்குது. எழுந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற லிவரோட ட்ரிகர் மேலே ஒன்று இருக்கும், அதை எடுத்து அது விளையாட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் கிரிஃபு கால் பண்ணி கேட்குறாரு, நீ வந்து எனக்கு உன்னோட டிரான்ஸ்மிஷன் ரிசீவர் வந்தது, ஸோ நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வா, அப்போ திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லிட்டோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. அந்த குழந்தை அதை வச்சு விளையாடிட்டுருக்கு, அதை திருப்பியும் அதுக்கிட்ட பிடுங்கி அங்கே வச்சுட்டு இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதை திருப்பியும் அதை இடத்துல உட்கார வச்சுறாரு. அதுக்கப்புறம் மாண்டலர் என்ன பண்ணுறாருனா, அந்த பவுண்டி ஹண்டர் பிளேஸ்க்கு வந்துடுறாரு. வந்துட்டு அந்த சீஃப் ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதை செக் பண்ணுறாங்க, அந்த குழந்தைய இது ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அது ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கிட்டே சொல்லும்போது அவர் வந்து அந்த பஸ்கட்டோட ஃபுல் டீலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்தோன்னு அவர் பார்த்துட்டு இவ்வளோ பஸ்கட்டா சரின்னு சொல்லிட்டு யாடூ சைல்டை பற்றி கேட்பார். அப்புறம் கேட்பார், இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்வார், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த மாதிரி மூக்கு நுழைக்கிறவெல்லாம் வச்சுக்காத, உன் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க மாண்டலோரியன் கண்டுபிடிச்சிருவார். யார்னா எம்பரர், அவங்களுக்காக இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாண்டலோரியன் என்ன பண்ணுறாருனா, அந்த பஸ்கட் எடுத்துக்கிட்டு அவங்களோட பேஸுக்கு போகிறாரு, அதாவது மாண்டலோரியன் பேஸுக்கு போகிறாரு. அந்த இடத்துல மாண்டலோரியன் எல்லோரும் ஒரு மாறி பார்க்க, அப்போ வந்து மாண்டலோரியன் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாருனா, எனக்கு இந்த பஸ்கட்டை வச்சு எனக்கு ஆர்மர் ஃபுல்லாக பண்ணி கொடு அப்படின்னு வந்து அவர் பேசிகிட்டு இருப்பார். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி இருந்து அந்த மாண்டலோரியன் மீன மக்கள் வந்து கேட்குறாங்க. மாண்டலோரியனத்துக்கே ஒரு லீடர் இருப்பான், அவன் வந்து பேசுவான், என்னென்னா இந்த பஸ்கட்டை நீ எப்படி வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த லீடர் கேட்க, அவன் சொல்கிறான், எதுவுமே சொல்லாமல் முடிச்சிட்ருக்கான், நம்மளே ஒரு இருட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த இருட்டுக்கு காரணமே அந்த எம்பரர், அவனுக்கு போய் நீ இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்க அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். அப்போ வந்து மாண்டலோரியன் யோசிக்கிறாரு, நம்ம வந்து தப்பான இது பண்ணியிருக்கோம், எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். எனிமிக்கு நான் போய் உதவி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியல அப்படின்னு, அப்புறமா தான் எனக்கு எனிமி எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து மாண்டலோரியன் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த லீடர் என்ன பண்ணுறான்னா, மாஸ்க்கை கையிட்ட பார்க்குறான், அதாவது மாண்டலோரியன் மாஸ்க்கை கையிட்ட பார்க்குறான். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. சண்டை வந்தோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, சண்டையை நிறுத்துங்க,
இது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரில் ஐ மீன் உங்கள் முகமூடியை அவுத்து வெளியே எங்கே சுற்றிருக்கீங்களா, ஒரு வாட்டியாச்சு வெளியில் காமிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, திஸ் இஸ் த வே, இதுதான் பாதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே எல்லோரும் நார்மலாக இது வந்துடுவாங்க. ஏன்னா அது ஒரு கோட் மாதிரி, அதை சொன்னோடனே எல்லோரும் வந்து ஒன்றாயிடுவாங்க. அந்த இன மக்கள் அதை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை சொன்னோடனே எல்லாருமே நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் மேண்டலோரியன் செஞ்சு கொடுக்குறாங்க ஆர்மர். அப்போ வந்து அந்த பொண்ணு கேட்குறா, எதனால் இந்த மாதிரி பண்ண, என்ன யாரையா கொண்டியா அப்படின்னு வந்து கேட்கும்போது மேண்டலர் வந்து சொல்கிறாரு, என்னென்னா நான் எதுவும் பண்ணலை, நான் கொல்லலை, நான் வந்து இது ஹெல்ப் தான் பண்ணேன். ஆனால் அது என்னுடைய எனிமின்னு எனக்கே தெரியாது, எனக்கு தெரியாமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்ல, பஸ்கட்டை வந்து மெல்ட் பண்ணி திருப்பி ஆர்மர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் மேண்டலோரியனுக்கு அந்த ஒரு சின்ன வயசு நினைவுகள்லாம் வருது. அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இவர் உயிரை காப்பாற்றி அவங்க வந்து செத்துடுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு ரோபோ வந்து கதவு திறக்குது இவரை சாவடிக்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி அவர் வெளில வர்றாரு. அதே டைமில் அந்த பொம்பளை வந்து சூப்பராக வெப்பன்ஸ்லாம் அதுவும் இல்லாமல் அந்த ஆர்மரும் எல்லாமே பங்கமாக செஞ்சு கொடுப்பா. அதுக்கப்புறம் மேண்டலர் என்ன பண்ணுறாருனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரிஃபம் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. போகும்போது அந்த பவுண்டி ஹண்டர் பிளேஸுக்கு எல்லோரும் வந்து மேண்டலரின் ஒரு மாதிரி பார்க்க, அப்போ கிரிஃப் வந்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் உன் மேலே கோவம், ஏன்னா நீ மிஷின் பெரிய மிஷின் முடிச்சுட்டு வந்துட்டேன், அதனால் உன் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வந்து மேண்டலரின் சொல்ல, அப்போ வந்து மேண்டலோரியன் கேட்குறாரு, எத்தனை பேர் அந்த குழந்தையை தேடுறீங்க அப்படின்னு வந்து அந்த மேண்டலோரியன் கேட்குறாரு. எல்லாரும் அப்படின்னு வந்து கிரிஃப் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறார் என்னன்னா, யாராலையுமே அதை ஜெயிக்க முடியல, அது நீ மட்டும் தான் வச்சிருக்க, உன்னால் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, நீ கெத்து மேண்டோ அப்படின்னு வந்து சொல்லுவார். இப்போ வந்து அந்த கிரிஃப் வந்து சொல்கிறாரு, நீ மட்டும் பஸ் கார்டு எடுக்கல, நானும் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் டீல் மிச்சு கொடுத்ததால எனக்கு ஒரு ரெண்டு மூணு பஸ் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுவார். காட்டினோட திருப்பி உள்ள வச்சு. அப்போ வந்து கிரிஃப் வந்து சொல்கிறாரு, எதாவது ஒரு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம், நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து இப்படி சொல்லும் போது, அப்போ வந்து மேண்டலன் சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அடுத்த வேலை இருந்தால் சொல்லு அப்படின்னு வந்து மேண்டலன் சொல்ல, என்னது அடுத்த ஜாபா, யோ என்ஜாய் பண்ணுறதுட்டு என்ன அடுத்த ஜாப்னு கேட்குற அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்போது மேண்டலன் சொல்கிறாங்க, எனக்கு என்னோடய அடுத்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே ஒரு மூணு இது காட்டுவார். மூணு இது காட்டினோடனே ஒன்று மேண்டலன் எடுப்பார். எடுத்தோடனே அது ரொம்ப லாங்கில் இருக்கும், அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்ப்பார். அப்போ வந்து மேண்டலன் கேட்குறாரு, போகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த குழந்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, அது எனக்கு தெரியாது, அது அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். சொல்லிட்டு அவருக்கு, அப்போ அவங்க எல்லாம் எம்பையரோட ஆளுங்க, அவங்க என்ன இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது, எம்பையர் போயிட்டார் மேண்டோ, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃப் சொல்லிவிடுவார். சொல்லிட்டோடனே மேண்டலோரியன் கிளம்பி போகிறதுக்கு பார்ப்பார். அப்போ வந்து சிப்பை ஆன் பண்ணுவார். ஆன் பண்ணும்போது அந்த ட்ரிகரை பார்த்துருவார். ட்ரிகரை பார்த்தோன்னே அவருக்கு அந்த நினைவு ஞாபகம் வரும், அந்த குழந்தை கூட அந்த நினைவு. வண்டி ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் அந்த இடத்துக்கு போயிட்டு சீஃப் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். அந்த கதவு வந்து மூடி இருக்கும், ஸோ அதனால் வந்து வேறு எதாவது வழி இருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த குழந்தை ஒரு முட்டை மாதிரி இருக்கும், அந்த இதுவில் இருக்கும், அதை வந்து வெளியில் தூக்கி போட்டுட்ருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணோடனே மேண்டலனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஏற்பட்டுரும். அதனால் என்ன பண்ணுவாருன்னா அந்த கதவு போயிட்டு கதவு தட்டுவார். தட்டினோடனே அங்கேருந்து ஒரு இது வரும்ல, அதை வந்து உடச்சி போட்டுருவாங்க. அவங்களாம் டவுட் பட்டுருவாங்க, டவுட் பட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு அங்கே ஸ்கோப் பண்ணி செக் பண்ணுவார். ஏன்னா அவரோட ஆர்மர் வந்து வேறு லெவலில் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருப்பார். ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து பயோமெட்ரிக் ஸ்கேன் மூலிமா பார்ப்பார். பார்த்துட்டு அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கூட அவர் தெளிவாக கேட்கும். அவங்க வந்து அந்த அதில் இருக்க அந்த குழந்தையில் இருக்க சக்தியை எடுத்து கொல்றதுக்கு பார்ப்பாங்க. அதை முடிச்சு அதனால் என்ன பண்ணுறாருனா மேண்டலோரியன் அப்போ தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கதவு உடைக்க வச்சுட்டு, ஐ மீன் அந்த வாலை உடைக்க வச்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து போட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு ஒருத்தராக அடித்து போட்டு வர்றாரு. வந்துட்டு அந்த குழந்தை இருக்க இடத்துக்கும் போயிடுறாரு. போகும்போது அந்த ப்ரொஃபஸர் இருக்கான், என்ன ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு வந்து அவன் சொல்லும் போது, சொல்லிட்டோன்னே என்ன பண்ண பார்க்குறீங்க அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லும் போது, ஒன்றும் இல்லை அதை சும்மா செக் பண்ண பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொன்னோன்னே மேண்டல் என்ன பண்ணுறாருனா அவர் சுடுற மாதிரி வந்துட்டு அந்த குழந்தைய எடுத்து திருப்பி போயிடுவார். போயிட்டு வர்றவங்க எல்லாரையும் அடித்து போட்டு திருப்பி அந்த குழந்தையை வெளியே எடுத்துகிட்டு வருவார். அந்த குழந்தை எடுத்துகிட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாருனா மாட்டிக்கிறாரு ஒரு இடத்துல. அங்கே வந்து எம்பரர் ஆளுங்கள்லாம் வந்து சூழ்ந்துடுறாங்க. சூழ்ந்தபோது நான் என்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த பொருள் இருக்குது, நான் வச்சிடுறேன் கீழே அப்படின்னு வந்து அந்த குழந்தையை கீழே வச்சிட்டோன்னே என்ன பண்ணுறாருனா அவரோட அந்த வெப்பன் ஒன்று இருக்கும், அவங்க அந்த பொண்ணு ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பான் அந்த வெப்பனை,
அந்த வெப்பன்லேருந்து சின்ன சின்ன ராக்கெட் லான்ச்செல்லாம் போயிட்டு அந்த இடத்துல போய் டொமால்னு வெடிக்க அவங்க மேலே படை, அவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தை தூக்கி வெளியே போயிடுறாரு. பவுண்டி ஹண்டர்ஸ்க்குன்னு ஒரு ட்ராக்கர் கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த ட்ராக்கரில் எல்லாமே பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது வந்து அந்த குழந்தை வெளில இருக்குன்னு நினச்சி எல்லாருமே வந்து மேண்டலோரியன் சுற்றி வளைக்க, அப்போது வந்து மேண்டலோரியன் வந்து சரண்டர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு பண்ண சொன்னாங்க. ஆனால் கிரிஃப் வந்து அந்த இடத்துலையும் வராரு, மேண்டலோரியன் நீ உனக்கு வேறு வழியே இல்லை, அந்த குழந்தைய வச்சுட்டு நீ போயிடு, அப்போ தான் நீ உயிரோட போவ, இல்லைனா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சாவிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். எல்லோரும் மேலே சம கோபத்தில் இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் இல்லை, ஏன்னா நான் சொல்கிறது தான் இவங்க செய்வாங்க, அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு வந்து அந்த கிரிஃப்டு சொல்லுவார். அந்த குழந்தைய அந்த வண்டியில் வச்சுரு, அப்போ தான் நீ உன்னை உயிரோடு விடுவான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்காம என்ன பண்ணுவார்னா, அந்த குழந்தைய அங்கே மாதிரி அங்கே வண்டியில் வைக்கிற மாதிரி போயிட்டு எல்லோரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார் மேண்டலோரியன். அங்கேருந்து ஒழிஞ்சிக்கிட்டே எல்லாருமே அட்டாக் பண்ணி எல்லாருமே ஒரு நிறைய பேர் இல்லாமல் கொஞ்சம் பேரை சாவடிப்பார். அப்புறம் அவங்க பின்னாடி இருந்த ஆள் வருவாங்க, அவங்களும் ட்ரை பண்ணி அட்டாக் பண்ண பார்ப்பாங்க, ஆனால் அடிக்க முடியாது. அப்புறம் மேண்டலோரியன் வந்து ரொம்ப சமாளிக்க முடியாத நிலையில் வரும்போது வண்டியில் ஒரு ரோபோட் இருக்கும். அந்த வண்டியில் இருக்க ரோபோட் வந்து சொல்லுவார், நீங்கள் எந்த போலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சுட்டு சாவிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த மேண்டலோரியன் சொல்லுவார். அதனால அந்த வண்டி வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க எல்லோரும் சுட ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சுட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா, கிரிஃப் என்ன பண்ணுவார்னா, அந்த டைமில் அந்த ரோபோட்டை பார்த்து சுட்டுவார், அந்த வண்டியும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணுவார், அப்பயும் ஒன்றுமே ஆகாது. ஸோ வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் சூழ்ந்துருவாங்க அந்த டைமில். அப்போ மேண்டல் என்ன பண்ணுறதுன்னா, அந்த குழந்தைய பார்க்குறாரு, என்னை உன்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பாரு. அந்த டைமில் பின்னாடி இருந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து ஒருத்தனை அடிக்கும். அந்த இடத்துலேருந்து எல்லோரும் வருவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேண்டலோரியன் மக்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மேலே தாக்குதலை கொடுத்து இவங்க எல்லாரையும் சாவடிப்பாங்க. சாவடிக்கும் போது அந்த அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த கோடு, திஸ் இஸ் த வே, இந்த இதுதான் பாதை. அப்போ வந்து கிரிஃப் வந்து பார்த்துட்டு ஓடிடுறாரு, ஏன்னா மக்கள் மேண்டலோரியன் மக்கள் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம தாக்கு முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. ஓடிட்ட பிறகு அப்புறம் வந்து அங்கே இருக்கிற கேப்டன் வந்து சொல்கிறாரு, திஸ் இஸ் அ வே அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அந்த கோடு சொல்லிட்டோன்னே, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு வந்து மேண்டலோரியனை சொல்ல. ஸோ அவர் கிளம்பி போயிட்டுருக்காரு அவர் ஸ்பேஸ்ஷிப்புக்கு. போகும்போது கிரிஃப் வந்து அங்கேருந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து இறங்கி கீழே வந்து மிரட்டுறாரு, அந்த குழந்தை என்கிட்ட குத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. மிரட்டினோடனே உறஞ்சி வைக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருந்திருக்கும், அந்த மிஷினை வந்து திருப்பி ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த புகையிலேருந்து வந்து மேண்டலோரியன் வந்து கிரிஃபை தாக்கிடுறாரு. அவர் வந்து கீழே வெளியில் உந்துறாரு. அந்த டைமில் மேண்டலோரியன் வந்து ஸ்பேஸ்ஷிப் எடுத்து கிளம்பி போயிடுறாரு. அப்போது வந்து கிரிஃபை காட்டுறாங்க. கிரிஃபு கீழே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருனா எழுந்துக்கிறாரு. எப்படின்னே தெரியல, அது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்காட்டில் பட்டிருக்கோம், அதனால உயிரோடு எழுந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க மேலே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது கேப்டன் வந்து அவர் சல்யூட் பண்ணிட்டு போவார். அப்போது வந்து மேண்டலோரியன் ஆசைப்படுவார், எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஜெட் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த ட்ரிகரில் இருக்கிற பாலை எடுத்து எடுக்க ட்ரை பண்ணுது. அப்போ மேண்டலோரியன் எடுத்து கொடுத்து அதை விளையாட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க இன்டர் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுறாங்க. அதோட இந்த செஷன் முடியுது. சரி சரி, இதில் வந்து லாஸ்ட் சீனை மட்டும் நான் வந்து உங்களுக்கு திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். அது எதுக்காகனா, மேண்டலோரியன் மக்கள் இனிமேலுக்கு நாங்கள் இருட்டில் வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்டி ஹண்டர் பிளேஸ் தான் கீழே இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த இதுதான் டைம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து சுட்டு அவங்க வந்து அவங்க இடத்த வந்து ஆக்கியபை பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அந்த சண்டே நடந்திருக்கும். அதுவும் இல்லாமல் மேண்டலோரியனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் முக்கியமான காரணமே அதுக்காக தான். மேண்டலோரியன் வந்து அவங்க இனத்தையே வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் திஸ் இஸ் அ வே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபோர்த் பாட்டும் ஃபிஃப்த் பாட்டும் கூடி சீக்கிரத்திலே போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. கே கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஷைனிங் ஆஃப் கே கே, பாய்.